தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். 3287 ஆண்டு கால வரலாற்று பெருமை உள்ளது திருகோணமாமலை சிவத்தலம். இன்றைக்கு திருகோணமலை என்று அழைக்கப்படுகிற அந்த மலை தென்னிலங்கை தீவில் கிழக்கு கடற்கரையோரம் இலங்கையின் கிழக்கு பகுதியில் உள்ளது திருகோணமலை. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் சுனை, மூன்றும் சூழ்ந்திருக்கின்ற அழகான மலை திருகோணமலை. ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருத்தலம் திருகோணமலை. ஞானசம்பந்தன் திருகோணமலைக்கு சென்று பாடினார், திருக்கேதீச்சுரம் என்று இலங்கையில் இருக்கிற தலம் சென்று பாடினார் என்றால் அன்றைக்கு இடையிலே கடல் இல்லை. கடல் இல்லாமல் தமிழ்நாடும் இலங்கையும் அன்றைக்கு ஒரே நிலப்பரப்பாக நீண்டு கிடந்தது. கால்நடையாகவே சென்று பாடியவர்கள் அப்பரும் சம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும். கால்நடையாகவே சென்று பாடினார்கள் என்றால் இடையிலே அன்றைக்கு கடல் இல்லை. இடையிலே கடல் வந்தது. அதற்கு பிறகுதான் தென்னிலங்கை துண்டிக்கப்பட்டது. தமிழர்களுடைய குடியிருப்புகள் ஆக்கிரமிக்கப்பட்டன. சிங்களவர்களுடைய குடியேற்றங்கள் அங்கே அரும்பியது. ஆனால் இந்த திருகோணமாமலைக்கு 3287 ஆண்டு கால வரலாற்று பெருமை இருக்கிறது. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஞானசம்பந்த பெருமான் அந்த திருகோணமலையிலே சென்று பாடி பரவி இருக்கிறார். அந்த திருகோணமலையில் இருக்கின்ற ஈசன் மீது அவர் பாடிய பாட்டும் அந்த இயற்கை காட்சி அவர் வர்ணிக்கிற அழகும் தனி அழகு. திருகோணமாமலை கோபுரத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கிற கோபுரம் அழகான கோபுரம். அந்த அழகான கோபுரத்தை கண்டு தன்னை மறந்து பாடியிருக்கிறார் சந்தத்திருப்புகள் தந்த அருணகிரிநாத பெருமான். அந்த திருகோணமலை அப்பனை பாடச் சென்ற இடத்தில் அருணகிரிநாதர் அந்த கோபுரத்தின் அழகை மெச்சி தன்னுடைய திருப்புகளில் பதிவு செய்தார். போர்ச்சுகீசியர்கள் படையெடுத்து வந்த பொழுது அந்த கோபுரத்தின் அழகை கண்டு அந்த கோபுரத்தின் அழகை படம் எடுத்து வைத்து கொண்டு அந்த கோபுரத்தை இடித்து தகர்த்தார்கள். போர்ச்சுகீசியர்கள் படையெடுப்பில் அன்றைக்கு உடைக்கப்பட்ட கோவில் அந்த திருகோணமலை கோவில். அன்றைக்கு அந்த ஓவியத்தை படம் எடுத்து கொண்டு கோபுரத்தை இடித்தார்கள் என்றால் அந்த கோபுரத்தினுடைய அழகில் போர்ச்சுகீசியர்களை மயங்கி இருக்கிறார்கள். அந்த ஓவியம் இன்றைக்கும் போர்ச்சுகீசியர்கள் நாடு என்று சொல்லப்படக்கூடிய போர்ச்சுகலில் லிஸ்பனில் அந்த ஓவியம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 3287 ஆண்டு கால வரலாற்று சிறப்பு மிகுந்த திருகோணமாமலையை சுற்றி கிட்டத்தட்ட 60 சிவன் கோவில்கள் இருக்கின்றன. கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் அங்கே செல்வதற்கு ரயிலும் பேருந்து வசதியும் இருக்கிறது. திருகோணமலைக்கு சென்று திருகோணமலை அப்பனை தரிசித்தால் ஞானசம்பந்தர் பாடிய பாடல் பெற்ற திருத்தலத்தை சென்று வணங்கினால் வினையெல்லாம் அகலும் என்று சொல்லி சைவ பெருமக்களுக்கு ஒரு கனத்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடையாளமாக ஓங்கி உயர்ந்து நிற்கிற திருகோணமலை இன்றைக்கு ஒரு துறைமுகமாக இன்றைக்கு விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற முக்கியமான கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய துறைமுகமாக திருகோணமலை இருக்கிறது. அந்த திருகோணமலை என்கிற தமிழர்களின் திருத்தலத்தை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு இலங்கையினுடைய சுகதுக்கங்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.